பரலோகத்தோட பெர்மிஷன்ல தான் பூமியில ஒன்று நடக்குது. அது வியாதியா இருந்தாலும் சரி, அது வேதனையா இருந்தாலும் சரி, அது அது வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடவுள்கிட்ட பெர்மிஷன் கேட்காம பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. நன்மையானதுக்கு மட்டும் பெர்மிஷன் தருதா, தீமைக்கும் பரலோகம் பெர்மிஷன் தருதா சொல்லுங்க. தீமைக்கும் நன்மைக்கும் பரலோகத்திலிருந்து பெர்மிஷன் வருது என்கிற ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தீமைக்கும் தேவன் தான் அனுமதி அளிக்கிறார் என்றால் தேவன் தான் அதற்கு காரணரா என்று கேட்டால் அதற்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க? தைரியமாக ஒரு வசனத்துக்குள்ளே போகும்போது உங்கள் பாரம்பரிய உபதேசம் எல்லாத்தையும் உடைச்சிடணும். ஃப்ரீயாக உள்ளே போனால் தான் கடவுள் பேசுவார். நீ ரிஜெக்டாக இருந்தீங்கன்னா உனக்கு புதுசாக பேச மாட்டார். இப்போ ஃப்ரீயாக உள்ளே போகணும். நான் ஃப்ரீயாக உள்ளே போகிறேன் இப்போ அவர் கூட. ஸோ அக்கார்டிங் டு திஸ் வேர்ல்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஆண்டவரே. பூமியில் நடக்கிற ஒவ்வொரு தீமைக்கும் அவர் தான் காரணரா? நான் சொல்கிறேன் ஆமாம், அவர் தான் காரணர். அவர் பெர்மிஷன் தராமல் பூமியில் எதுவுமே நடக்காது. நீங்கள் ஒத்துக்கிறாட்டி பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன். நீ வசனம் தெரியாமல் ஒத்துக்க மாட்டேன்னா வசனம் வந்து இப்போ நான் காட்ட போகிறேன். அவர் தான் தீமைக்கு காரணர்னு வாசிப்போம். ஆமோஸ் 3:7. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகும். கையெழுத்து சரி பரவாயில்ல, கண்டு விசுவாசிக்கிறீங்க, நான் காணாமல் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் தீமை பூமியில் நடக்காது. சார் தீமையை கடவுள் தான் செய்கிறார்னு நான் சொல்லலை, தீமையை பிசாசு தான் செய்கிறான். ஆனால் அவர் பெர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாது. ஒருவேளை அவர் பெர்மிஷன் இல்லாமல் இவன் செய்கிறான்னா பிதாவை விட பிசாசு வல்லமையானவன் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி செய்ய முடியுமா? அவர் பெர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்? அவர் தான் பவர்ஃபுல்லானவர். அப்ப அவர் மேல இருக்கும் போது இவன் ஒன்ன செய்யறான்னா கட்டாயம் அவர் பெர்மிஷன் கொடுத்து தான் இவன் செய்யறான். கை தட்டி பார்த்த அவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ தீமையை அவர் செய்யல, ஆனா இன்னொருத்தையும் செய்யறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லவா, யோபு 9:24 வாசிப்போம். 9:24 உன்னை நல்லா நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் தைரியமாக இங்கேருந்து போக போகிறீங்க. ஆமாம்னு சொல்லுவோம். 9:24 வாசிங்க. அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்பு யார் இதை செய்கிறார்? அதான் யோபு கேட்டான். என் வாழ்க்கையில் இவ்வளவு வியாதிப்பா, இவ்வளவு அடி, நான் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறேன், இதெல்லாம் அவர் செய்யலனா அப்புறம் யார் தான் செய்யறது? அவர் தான் செஞ்சார் சொல்லுங்க, பிசாசு தான் செஞ்சார் சொல்லுங்க. பைபிள் தெளிவா சொல்லுது. அவன் கேட்கிறான், அவர் இதை செய்யலனா அப்புறம் யார் செய்யறது? 3 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்னு இயேசு சொன்னார், பரத்திலிருந்து உனக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் என்ன நீ தொட முடியாது. அப்ப அனுமதி எங்க இருந்து வந்திருக்கு? பரத்திலிருந்து. நம்பர் 2, ஆமோஸ் சொன்னான், கர்த்தருடைய செயல் இல்லாம பூமியில தீங்கு வராது. So according to Amos prophecy, Amos-இன் தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தர் தான் ஊரில் தீங்குக்கு பெர்மிட் பண்றார். நம்பர் 3, யோபு சொல்றான், அவர் இதை செய்யலனா வேற யார் இதை செய்யறது? So இந்த 3 காரியங்களும் ஒன்றே சொல்கிறது, பரலோகத்தோட பெர்மிஷன்ல தான் பூமியில ஒன்று நடக்குது. அது வியாதியா இருந்தாலும் சரி, அது வேதனையா இருந்தாலும் சரி, அது அது வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடவுள்கிட்ட பெர்மிஷன் கேட்காம பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது.